ஒரு காலகட்டத்துல நம்ம கல்யாணத்துக்கு 1000 பேர் வருவாங்க. பொண்ணு வீட்டுக்காரங்க எத்தனை பேர் வருவாங்க, பையன் வீட்டுக்காரங்க எத்தனை பேர் வருவாங்க, ஃப்ரெண்ட்ஸ் குடும்பம்னு சேர்த்தா கிட்டத்தட்ட 1000-1200 பேர் மினிமம் வந்துருவாங்கப்பா அப்படின்ற மாதிரி பேசணும். அப்புறம் கோவிட் காலத்துல 100 பேர் தான் வர முடியும். இப்போ நல்லா இம்ப்ரூவ் ஆயிடுச்சு சிச்சுவேஷன், 200 பேர் வர முடியும். அடட, இப்போ சூப்பர் சிச்சுவேஷனுங்க, 500 பேர் வர முடியும் அப்படின்னு பேசிட்டு இருக்கோம். இதெல்லாம் தாண்டி இல்லைங்க, 2022 கோவிட்லாம் முடிட்டோம், அதுக்கப்புறம் திருப்பியும் அந்த காலத்து மாதிரி நம்ம கல்யாணம் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்றவங்க எல்லாருக்குமே ஒரு ப்ரிப்பரேஷன் தான் இன்னியோடைய கான்வர்சேஷன். இன்னைக்கு திருமணங்களை பத்தியும் திருமணத்துடைய ட்ரெண்ட் என்னன்றதை பத்தியும் பேச போறோம். ஹாய் சென்னை வித் அர்ச்சனா, அட்டகாசமான லிமிடெட் ஆன் 98.3 மிர்ச்சி. இது செம ஹாட் மச்சே. ஒரு காலகட்டத்துல வந்து திருமணம் டேட் பிக்ஸ் பண்ணிச்சுன்னா ஆல்மோஸ்ட் ஒரு வருஷத்துக்கு முன்னாடியே நம்ம கல்யாணம் ஹால்ல புக் பண்ணிடுவோம். இன்றைய காலகட்டத்துல எப்படி இருக்கு? ஹவ் ஏர்லி ஆர் பீப்புள் இன் டர்ம்ஸ் ஆஃப் புக்கிங் தி மேரேஜ் ஹால்? காரணமாக இந்த சமயத்துல வந்து நம்ம ஒரு 25 பீப்புள் 50 பீப்புள் கூப்பிட்டு சிம்பிளா முடிச்சுக்கலாம் அப்படிங்கிற ஒரு காரணத்தையும் வந்து திருமணங்கள் நடந்தது. அது இல்லாம ஒரு சில கிளைண்ட் வந்து நம்ம வெட்டிங் நல்லா கிராண்டா இருக்கணும், இப்ப வேண்டாம், ஆப்டர் கோவிட்க்கு அப்புறம் நம்ம நிதானமா பண்ணலாம் அப்படின்னு சொல்லி அப்படி பண்ண வாடிக்கையாளர்களும் இருந்திருக்காங்க. இப்ப அவங்க வந்து இந்த ஆப்டர் இப்ப கொஞ்சம் கொரோனா குறைஞ்சதுனால அவங்க வந்து இப்ப லாஸ்ட் இயர்லயே பாத்தீங்கன்னா ஒரு கிளையண்ட் வந்து கோவிட்ல ஒரு வெட்டிங் டேட் ஃபிக்ஸ் பண்ணி அந்த சமயத்துல சண்டே டோட்டல் லாக்டவுன் அன்னைக்கு அந்த டேட்டை வந்து அவங்க 6 மந்த்ஸ் கழிச்சு சேஞ்ச் பண்றாங்க. இப்ப இந்த மாதிரி நிறைய கிளையண்ட்ஸுக்கு வந்து இந்த மாதிரி
சிச்சுவேஷன் வந்து அவங்க ஃபேஸ் பண்ணிருப்பாங்க. கண்டிப்பாக நம்ம கஸ்டமர்ஸ் வந்து ஒரு வெட்டிங் டேட் கொடுத்து மண்டபம் பிளாக் பண்றாங்க அப்படின்னா கண்டிப்பா ஒரு பேக்கப் டேட் இருக்கணும். பேக்கப் டேட் இருக்கிறது பெட்டர் ஜூரிங் வெட்டிங்ஸ் அப்படின்னு சொல்றீங்க. இன்னும் நிறைய விஷயங்கள் ஹரி அவர்கள்ட்ட பேச போறோம். வெட்டிங் பிளானர் அண்ட் இவென்ட் மேனேஜர் ஃப்ரம் விவ் யுவர் இவென்ட்ஸ். ஸ்டே டியூன் மக்களே, நீங்க கேட்டுட்டு இருக்கிறது ஹாய் சென்னை வித் அர்ச்சனா அட்டகாசம் அன்லிமிட்டட் ஆன் 98.3 மிர்ச்சி. இது செம ஹாட் மிர்ச்சி. ஜாயின் அஸ் நீங்க கேட்டுட்டு இருக்கிறது ஹாய் சென்னை வித் அர்ச்சனா அட்டகாசம் அன்லிமிட்டட் ஆன் 98.3 மிர்ச்சி. இது செம ஹாட் மிர்ச்சி. நம்ம இருக்கிறது ஒரு கான்வர்சேஷன்ல வித் வெட்டிங் பிளானர் அண்ட் இவென்ட் மேனேஜர் மிஸ்டர் ஹரி ஆஃப் விவ் யுவர் இவென்ட்ஸ். இந்த காலகட்டத்துல திருமணங்கள் அப்படின்றதுக்கு எவ்வளவு பிளானிங் இருக்கு, பட்ஜெட் குள்ள திருமணங்கள் எப்படி பண்றது, எத்தனை மக்களை கூப்பிடலாம் அப்படின்னு பல விஷயங்கள் பேசிட்டு இருக்கோம். நிறைய பேர் கோவிட் காலத்தை தாண்டி கல்யாணம் பண்ணிக்கலாம்ப்பா அப்படின்னு இருந்தவங்களுக்கு எல்லாம் இந்த கான்வர்சேஷன் ரொம்ப ரொம்ப முக்கியப்பா. அதுக்கப்புறம் நாங்க வெண்டார் வந்து என்ன பண்றோம், அவங்கள்ட்ட வந்து இன்பிட்வீன் ஒரு பேமெண்ட் ஃபர்ஸ்ட் டோக்கன் அட்வான்ஸ் கொடுத்துருவாங்க, அப்புறம் இன்வென்ட்ரி பேமெண்ட் அதாவது எல்லாருக்கும் அட்வான்ஸ் கொடுக்கறதுக்காக ஒரு பேமெண்ட் வாங்குறோம். பேலன்ஸ் பேமெண்ட் அந்த ஃபங்க்ஷன் அந்த எண்ட் ஆஃப் த டே அன்னைக்கு அவங்க கொடுக்குற மாதிரி நாங்க சொல்றோம். இந்த மாதிரி நம்ம அவங்கள்ட்ட பேசி அப்ரோச் பண்ணி டோக்கன் அட்வான்ஸ் அப்புறம் இன்பிட்வீன் அட்வான்ஸ் எண்ட் ஆஃப் த டே அவங்க வந்து செல் பண்ற மாதிரி இப்ப நம்ம 90% கிளைண்ட் வந்து பண்ணிட்டு இருக்காங்க. ஹரிமா, நெக்ஸ்ட் க்வெஸ்சன் டு யூ. திருமணங்கள் எப்படி எக்ஸிக்யூட் ஆக போகுது 2022 போஸ்ட் கோவிட், அதாவது உங்க தொலைநோக்க பார்வையில் சொல்லுங்களா. முன்னெல்லாம் பாத்தீங்கன்னா ஒரு கல்யாணம் பண்றாங்கன்னா ஒரு 1000 people 2000 people எல்லாம் வரணும் அப்படின்னு அவங்க வந்து ஆசைப்படுவாங்க. ஆனா இப்ப உள்ள சிச்சுவேஷன் பாத்தீங்கன்னா ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஃப்ரெண்ட்ஸ், ரொம்ப இம்பார்ட்டன்ட் ரிலேஷன்ஸ், அந்த மாதிரி அவங்க வந்து பொண்ணு வீடா இருக்கட்டும் மாப்பிள்ள வீடா இருக்கட்டும் அவங்க வந்து பிளான் பண்ணி இன்வைட் பண்றாங்க. அப்படி பிளான் பண்ணி இன்வைட் பண்ணும்போது ஒரு பொண்ணு சைடு ஒரு 200-250 மாப்பிள்ள சைடு 200-250 டோட்டலி ஒரு 500 மெம்பர்ஸ் இப்ப மினிமம் வந்து பிளான் பண்ணி பண்றாங்க. அந்த மாதிரி பண்ணும்போது அவங்க வந்து இப்ப கேட்டரிங்கு இவ்வளவு பட்ஜெட், போட்டோகிராஃபி இவ்வளவு பட்ஜெட், அந்த மாதிரி அவங்க பிளான் பண்றதுக்கு ரொம்ப ஈஸியா இருக்கு. இப்ப இந்த யூடியூப் லைவ் லைவ் ஸ்ட்ரீம் அதெல்லாம் பண்றதுனால அவங்க ரிலேஷன்ஸ் ரொம்ப லாங்ல இருப்பாங்க, ஃப்ரெண்ட்ஸ் லாங்ல இருப்பாங்க. ஸோ அவங்களுக்கு எல்லாம் வந்து இன்விடேஷன் மூலமா வந்து லைவ் ஸ்ட்ரீம் காமிக்கிறாங்க. ஸோ இந்த மாதிரி அவங்க பண்றதுனால அவங்க பிளான் பண்ணி இத்தனை பேரை கூப்பிடலாம் இந்த வெட்டிங்க்கு பிளான் பண்ணி பண்றதுனால பட்ஜெட் வந்து இதுக்குள்ள ஃபிக்ஸ் பண்றதுக்கு அவங்களுக்கு ரொம்ப ஈஸியா இருக்கு. ஸோ இதனால வந்து அவங்க வந்து ஒரு வெட்டிங் நல்ல கிராண்டா பண்றதுக்கு நிறைய வாய்ப்புகள். சூப்பர். சோ கிராண்டான வெட்டிங்ஸ் வித் லெஸ் கிரௌட் அப்படின்ற ஒரு நியூ நார்மலுக்கு நம்ம வந்திருக்கோம். பெற்றோர்களுக்கும் திருமணம் செஞ்சுக்கிறவனுக்கும் இது ஒரு பெரிய மூவ் அப்படின்னு நான் நம்புறேன். கேட்டு இருக்கிறது ஹாய் சென்னை வித் அர்ச்சனா அட்டகாசம் அன்லிமிட்டட் ஆன் 98.3 மிர்ச்சி. இது செம ஹாட் மச்சு. கேட்டு இருக்கிறது ஹாய் சென்னை வித் அர்ச்சனா அட்டகாசம் அன்லிமிட்டட் ஆன் 98.3 மிர்ச்சி. இது செம ஹாட் மச்சு. இன்னைக்கு நம்ம இருக்கிறது இந்த கான்வர்சேஷன் அபவுட் வெட்டிங்ஸ் இன் 2022 வித் வெட்டிங் பிளானர் அண்ட் இவன் மேனேஜர் ஹரி அவர்கள் ஆஃப் விப் யுவர் இவென்ட்ஸ். என்ன ஒரு பிளானிங்கா இருந்தாலும் வீட்டுல பேரண்ட்ஸையும் கன்சல்ட் பண்ணி, பொண்ணு வீடா இருக்கட்டும் மாப்பிள்ள வீடா இருக்கட்டும் உங்களை பெரியவங்களை கன்சல்ட் பண்ணி எத்தனை பேரை இன்வைட் பண்ணலாம், என்னென்ன அரேஞ்ச்மெண்ட்ஸ் பண்ணலாம், அவங்களுக்கு எக்ஸிஸ்டிங்கா அவங்க ஃபேமிலியில இருந்தாங்கன்னா அவங்களுக்கு வந்து அந்த சர்க்கிள்ல வந்து ஆர்டர் கொடுக்கலாம், இல்லைன்னா பேரண்ட்ஸுடைய அட்வைஸ் படி ஒரு நல்ல வெட்டிங் பிளான்ல அவங்க சூஸ் பண்ணி அவங்கள்ட்ட வந்து அந்த பொறுப்பை ஒப்படைக்கலாம். அது மட்டும் இல்லாம பட்ஜெட் கூட அவங்க பெரியவங்களையும் கன்சல்ட் பண்ணிட்டு இவ்வளவு வேற இன்வைட் பண்ணலாம், இந்த கோவிட் சிச்சுவேஷன்ல ரொம்ப க்ரௌட் சேர்க்காம வரவங்களுக்கும் ஒரு நல்ல ஒரு சானிடைசர் மாஸ்க் அந்த மாதிரி எல்லாம் கொடுத்து ஒரு பாதுகாப்பாக வந்து கன்சல்ட் பண்ணி ஒரு சிறப்பா பண்றது நல்ல வாய்ப்பு இருக்கு. சூப்பர். தேங்க்யூ சோ மச் ஹரி, எங்க ஜாயின் பண்ணதுக்காக. ஐ திங்க் வென் யூ ஹேவ் அன் எக்ஸ்பர்ட் கிவிங் அட்வைஸ் இட்ஸ் ஆல்வேஸ் பெஸ்ட் டு ஹியர். அண்ட் அதை நீங்க பண்ணதுக்கு எங்கள் மனமார்ந்த நன்றி தெரிவித்துக் கொள்கிறோம். தேங்க்யூ ஒன் மோர் டைம் ஃபார் ஜாயினிங் அஸ் திஸ் மார்னிங். இந்த மாதிரி ஒரு நல்ல சந்தர்ப்பம் என்னுடைய கருத்துக்களை வந்து ஷேர் பண்ணதுக்கு விப்ஜிஆர் ஈவென்ட் மேனேஜ்மெண்ட் சார்பாக ரேடியோ மிர்ச்சி நிறுவனத்துக்கு என்னுடைய நன்றிகளை தெரிவித்துக்கிறேன். தேங்க்யூ சோ மச் ஹரி. என் மக்களே, இந்த வருஷம் கல்யாணம் பண்ணிக்க போறவங்க உங்களுக்கு என்ன ரைட் என்ன ராங் அப்படின்றது பர்சனலா ஃபேமிலி கூட உட்காந்து டிசைட் பண்ணுங்க. அண்ட் தென் ஆஃப் கோர்ஸ் ரீச் அவுட் டு தி எக்ஸ்பர்ட்ஸ். இல்லை நாங்களே தான் பண்ணுவோம் அப்படின்னு இருந்தீங்கன்னா கூட விஷிங் யூ ஆல் தி பெஸ்ட் அண்ட் விஷிங் யூ ஆல் அ வெரி ஹாப்பி மேரிட் லைஃப்.